என்ன பண்ண யாரே அப்படி பாக்குறீங்க? நம்ம நந்தாதான். அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாத நாய் எம் பொண்ண கட்டி கொடுக்கணுமா? மரியாதையா வெளியில போயிடுங்க. தமிழ்நாடே பாராட்டுற அளவுக்கு பெரிய ஓவியன் ஆயிட்டான். எல்லாம் அந்த கடவுளோட திருவிளையாடல் தான். அன்னைக்கு எப்படி இருந்தவன் இன்னைக்கு எப்படி வளர்ந்துட்டான்? ஆனா எப்படி வாழ்ந்தவர் நீங்க? ஆனா இப்படி ஆயிட்டீங்களேயா? இதுக்கு தாயா தலைய மறந்து என்ன தேய கூடாதுங்கிறது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் சொந்த ஊருக்கு நான் திரும்பி போய்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி ஊரை விட்டு போகிறவங்களுக்கு ரெண்டு பிரச்சனை தான் இருக்கும். ஒன்று பண பிரச்சனை, ரெண்டாவது காதல் பிரச்சனை. எனக்கு ரெண்டுமே பிரச்சனை ஆயிடுச்சு. பணத்துக்கும் வறுமைக்கும் நடக்கிற போராட்டத்தில் நான் மட்டும் என்ன விதி விலக்கா? இந்த பாலம் நான் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இடம். ஏன்னா சில வருஷங்களுக்கு முன்னால் நான் என் அப்பாவை இந்த இடத்துல தான் பறி கொடுத்தேன். நாங்கள் இருக்கோம், பயப்படாதீங்க. இப்போ வண்டி வந்துடுங்க, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போ வண்டி வந்துடுங்க, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். நந்தா வண்டியை தான் வருதா பாருப்பா. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஏங்க பயப்படாதீங்க அண்ணே, வண்டியை தான் வருதா பாருங்க. சிலையா உனக்கு ஆயுசு கட்டி உன் மச்சின வண்டியே வருது. ஏங்க எங்க அண்ணன் வண்டியே வந்து வண்டியை நிமிஷம் நிறுத்துங்க. வண்டியை நிமிஷம் நிறுத்துங்க மாமா. நல்ல சமயத்துல வந்தீங்கன்னா அவருக்கு உடம்பு முடியலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஏய் நில்லு நில்லு, கண்ட நாயை ஏத்துறதுக்கு வண்டி இல்ல, தள்ளி நில்லு. வர வண்டி சொல்லாதீங்க அண்ணா. ஏய் உங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க, இருக்க ஒரு வண்டி வந்துட போயிடலாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. பயப்படாதீங்க நந்தா, வண்டி வந்தா பாருப்பா. அப்பா பாருப்பா, எங்க இப்படி உட்காருங்க, கவலைப்படாதீங்க. இருங்க ஹாஸ்பிட்டல் போயிடலாங்க, தைரியம் பாருங்க. உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுங்க. ஐயோ ஐயோ, எங்களை இப்படி அனாதை விட்டுட்டு போயிட்டீங்களே. அப்பா ஏந்திரிங்கப்பா. எவ்வளவோ கசப்பான அனுபவங்களை சந்திச்சிருந்தாலும் இந்த ஊருக்கு வர என்னால் இருக்க முடியல. காரணம், எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் சின்ன வயசுலேருந்து என்னை நேசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஜீவன் செல்வி. அவள் வேற யாரும் இல்லை, என் மாமா மகன் தான். பிடிக்கலன்னு தெரியல, இனிமேல் எங்க அப்பா நந்தாவை திட்டாம நீதான் பாத்துக்கணும்.
சார், நான் தான் அக்கவுண்டன்ட் மாணிக்கம். ஓ மாணிக்கமா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், நீங்க? எல்லாம் என் தலையெழுத்து. போய் விடுக்க வேண்டிய வயசுல காரை தொடச்சு கஞ்சி குடிக்க வச்சுட்டானுங்க பசங்க. ஆமா, என்ன மாலையெல்லாம் வச்சிருக்கீங்க? எனக்கு இன்னைக்கு ரிட்டைர்மெண்ட் சார். அப்படியா? செட்டில்மெண்ட் என்ன பண்ண போறீங்க? உங்க நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறம் பசங்க கிட்ட நான் பணத்தை கொடுக்க மாட்டேன். அப்ப நான் வரேங்க சார். போயிட்டு வாங்க. மேலும் விவரங்களுக்கு அணுகிடுவீர். தமிழகம் எங்கும் உள்ள அஞ்சலக அலுவலகங்கள். ஏ நந்தா, ஒரு நிமிஷம் இல்ல, நானும் கூட வரேன். எங்க இருந்து வர? வீட்ல இருந்து தான் வரேன். ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பக்கத்தூர்ல நடக்க போற ஓவிய போட்டிக்கு உன்ன செலக்ட் பண்ணிருக்காங்களே, அதானே? யார் சொன்னா? சித்ரா தான் சொன்னா. ஏய், எனக்கு ஒரு படம் வரைஞ்சு கொடு ப்ளீஸ். சரி வா, உன்னையும் வரைஞ்சு தரேன். சின்ன வயசுல இருந்து எங்க அம்மாவுக்கு அப்புறம் என்ன ஒரு முழு ஓவியனா ஏத்துக்கிட்டது என் செல்வி மட்டும்தான். நான் எங்க ஓவியம் வரைஞ்சாலும் தேடி வந்து என்ன பாராட்டலனா செல்விக்கு தூக்கமே வராது. செல்வி இதை ஒரு கடமையாகவே நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் செல்வியோட அப்பா இதுக்கு ஒரு தடையாகவே இருந்தார். செல்வி சாப்பிட்டாளா? சாப்பிட்டாங்க. காலையிலிருந்து எங்க கண்ணலியா படலையே? அவ ஃப்ரெண்டு சித்ரா வீட்டுக்கு போயிருக்கா. எதுக்கு? அவங்க வீட்டில் ஏதோ விசேஷமா, சாயந்தரம் தான் வருவா. வயசு பொண்ண வெயிலில் சுத்தாம வீட்டில் இருக்க சொல்ல வேண்டியதானே? அவ என்ன தினமும் போய்கிட்டு இருக்கா, காலேஜ் லீவு, அதனால தான் போயிட்டு வர சொன்னேன். நான் டவுனுக்கு போயிட்டு வந்துடுறேன். வரும்போது செல்விக்கு மறக்காம கொலுசு வாங்கிட்டு வாங்க. கொலுசை தொலைச்சு போட்டு அவ வெறுங்கால சுத்திட்டு இருக்கா. எங்க அத்தைக்கு இருந்த அக்கறை எனக்கும் இருந்துச்சு. அதனால தான் நான் செல்விக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். சித்ரா, நான் உங்க வீட்டுக்கு போறதா தான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். ஐயோ, அப்படியா? ஒருவேளை அம்மா வந்து கேட்டாங்கன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுடி. சொல்றேன்டி. சரியா? ஏய், அங்க பாரு, வால் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நான் வரேன். சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன கோவமா? எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? ஏய், நீ வந்து ரொம்ப நேரமாச்சா? உனக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன். பரவாயில்ல, எனக்காக தானே. சரி சரி, எதுக்கு வர சொன்ன? நான் சீக்கிரமா போகணும். இப்பதானே வந்த, அதுக்குள்ள வீட்டுக்கு போகணுமா? அப்புறம் எதுக்கு வந்த? நான் வீட்டுல எவ்வளவு பொய் சொல்லிட்டு உனக்காக வந்திருக்கேன் தெரியுமா? ஊருக்குள்ள யாராவது நம்மள பார்த்தா அவ்வளவுதான். பார்த்தா என்ன? நீ முறை பண்ணுதானே? எங்க அப்பாவுக்கு உன் குடும்பத்தை ஆகாது. உங்க அப்பனுக்கு பணத்திமிரு. பணம் இல்லாத எங்களை மாதிரி ஏழைங்களை பார்த்தா அவருக்கு அருவறுப்பு. ஐயோ, கிடைக்கிற நேரத்துல எங்க அப்பா வந்துட்டே டைம் வேஸ்ட் பண்ணத. வேற ஏதாவது பேசு. உனக்காக நான் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன்.
என்னது? எப்படி இந்த புடிச்சிருக்கா? ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனா இது நான் வீட்டை கொண்டு போக முடியாதே. ஏன் வீட்டுல கேப்பான்னு பயப்படுறியா? அப்படியே கேட்டா நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லு. அப்படின்னா இனிமே என்ன நீ பார்க்கவே முடியாது. பரவாயில்லையா? உன்னை என்னால ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாது செல்வி. சரி, வீட்டுல கேட்டா சித்ரா தான் கொடுத்தான்னு சொல்லிக்கிற. நீ ஏன் கையால போட்டு விடு. தங்கத்திலே வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு வசதி இல்லை, அதனால தான் வெளியில வாங்கி கொடுத்தேன். வந்துட்டீங்களா? இந்தாங்க மோர் சாப்பிடுங்க. தங்க கொலுசே வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அந்த கழுதை தொலைக்காம இருந்தா சரி. என்னங்க வந்ததுல இருந்து பேசாம இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? செல்வி எங்க? இதோ வந்துருவாங்க. என்னடி இதோ வந்துருவான் அதோ வந்துருவான் பூச்சாண்டி காட்டுற? காலையில போன கழுதை பொழுதாச்சு இந்த வீடு வந்து சேர்ற. பாத்தேண்டி அந்த காவாளி பைய கூட சுத்துறதை ரெண்டு கண்ணாலையும் பாத்தேண்டி. மரியாதா, என் பொண்ணுக்கு புத்தி கிட்டு கெட்டு போச்சா? உறஞ்சண்ணா, ஆத்தாளும் மவளும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கவா பாக்குறீங்க? கொன்னுடுவேன். இவ்வளவு நேரம் எங்கடி போய் தொலைஞ்ச? ஏய் நில்லுடி, ஒரு இடத்துக்கு போனா சீக்கிரம் வரணும்னு தோணாது. நில்லு. கொலுசு தொலைஞ்சு போச்சு சொன்ன, ஏது இது? சித்ரா கொடுத்தா. அவங்க கிட்ட எல்லாம் எதுக்கடி இரவல் வாங்குற? கிஃப்டா கொடுத்தா எப்படி வேணாம்னு சொல்றது? என்னங்க வயசு பொண்ண போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? படாத இடத்துல பட்டா என்ன வருது? என்ன நெஞ்சழுத்தம் இருந்தா பெத்த அப்பா கிட்டே போய் பேசுவேன். அந்த கேடு கட்ட பைய வாங்கி கொடுத்ததை கழட்டி வீசுடி. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் செல்வி என்னால அடிக்கடி பார்க்க முடியாம போயிருச்சு. ஏமா இதுவும் பேச மாட்டேங்கிற? ஓ மாமாவோடைய குணம் தெரிஞ்சுமா, உன் மனசுக்குள்ள இப்படி ஒரு ஆசையை வளர்த்து வச்சிருக்க. ரோட்ல திரியற நாயை விட
நம்மள கேவலமா நினைக்கிறாரு உங்க மாமா. ஆசைப்பட்டது கிடைக்காம நீ தவிக்கிறத என்னால தாங்க முடியலப்பா. செல்வி முறை பொண்ணு, அவளை கட்டிக்க எனக்கு உரிமை இருக்கு, அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இப்ப என்கிட்ட பணம் இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நானும் சம்பாதிப்பேன். அதுக்கான திறமை என்கிட்ட இருக்கு. அன்னைக்கு மாமா என்னை தேடி வருவாரு. நாம போய் மாமா கிட்ட முறைப்படி பொண்ணு கேட்போம். எனக்கு ஒரு வேலை கிடைச்சதும் கல்யாணத்தை வச்சுக்குவோம். சரிப்பா, கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்ப்பா. ஜாதி மதத்து மேல இருந்த நம்பிக்கையை விட செல்வியோட அப்பாவுக்கு பணத்து மேலையும் செல்வாக்கு மேலையும் தான் அதிக நம்பிக்கை இருந்தது. இந்த நிலைமையில நான் என் அம்மாவை கூட்டிட்டு செல்வியோட வீட்டுக்கு பொண்ணு கேட்க போனேன். என்னங்க, உங்க தங்கச்சி வராங்க. அவ எதுக்கு இங்க வந்தா? நம்ம பொண்ணு செல்வியை பொண்ணு கிட்ட வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க வீட்டுக்கு வந்திருக்கவங்களை அவமானப்படுத்தாதீங்க. நீ உள்ள போடி, எல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். எதுக்கு வந்த அண்ணா? என் பையன் நந்தாவுக்காக உன் பொண்ணு செல்வியர் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். பழசெல்லாம் மறந்துட்டு பெரிய மனசு பண்ணி நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைங்கண்ணா. என் பண்ணையில வேலை பார்த்தவங்க கூட ஓடி போனதும் இல்லாம அவனுக்கு பிறந்தவனுக்கு என் பொண்ணை கேட்டு வந்து நிக்கிற ஏண்டி? என்ன தைரியம் வேணும் உனக்கு? மாமா வார்த்தையை அளந்து பேசுங்க. அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாத நாய் எம் பொண்ண கட்டி கொடுக்கணுமா? மரியாதையா வெளியில போயிடுங்க. வாப்பா போலாம், இவருக்குள்ள கொஞ்சம் மனசாட்சியே இல்ல. இப்ப நான் போறேன், ஆனா செல்வியை நான் தான் கட்டிக்குவேன். அதை கூடி சீக்கிரமே நீங்க பார்க்கதான் போறீங்க. மாமா போலாம். வெறும் போய் அம்மா உனக்கு வீராப்பு வேற. ஓட மரியாதை கிடைக்காதுன்னு தெரியும், ஆனா அவமானப்படுவோம்னு எதிர்பார்க்கல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த ஊர்ல வாழ பிடிக்காம நானும் என் அம்மாவும் இந்த ஊரை விட்டே போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். என்னப்பா நந்தா, அம்மாவும் புள்ள எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க இந்த ஊரை விட்டே போறோங்க ஐயா. ஊரை விட்டு போய் எப்படி பிழைக்க போறீங்க தம்பி? எங்க போனாலும் எங்க அம்மாவை காப்பாத்த என்னால முடியுங்க. உனக்குன்னு ஒரு திறமை இருக்கு, நீ பெரிய ஆளா வருவ. அதுக்கப்புறம் நீ இந்த ஊருக்கு திரும்பி வரணும், அப்பதான் உன் மாமனுக்கும் அருமை தெரியும். கடவுள் எல்லா மனுஷனையும் ஒரே மாதிரி வச்சிருக்க மாட்டாரு, அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். நல்லபடியா போயிட்டு வா. ரொம்ப நன்றி ஐயா, நாங்க வரோம். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாங்களா? என்ன? எங்க அந்த இடம் விஷயம் என்னாச்சு? இருக்கிற அந்த 10 சென்டையும் வித்துட்டு அப்புறம் சோத்துக்கு நாம என்னடி பண்றது? எங்க உங்க மருமகங்க? பாப்பா நந்தா உட்காரு. நல்லா இருக்கீங்களா? இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நீ இங்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு உன்னை நான் குடும்பப்படுத்திருக்கேன், நீ என்ன மன்னிச்சிருப்பா? நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன் மாமா. மனசுல கோபம் இருந்திருந்தா நான் உங்களை பார்க்க வந்திருப்பேனா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்களை தவிர இந்த உலகத்துல எனக்கு உறவுன்னு வேற யார் மாமா இருக்கா?
அம்மா வரலையாப்பா? அம்மா என்னை விட்டுட்டு போய் ஒரு வருஷம் ஆச்சு. கடவுளே, என் தங்கச்சி முகத்தை கடைசியா ஒரு தடவை பார்க்க முடியாத பாவி ஆயிட்டேனே. அம்மா சாகிறதுக்கு முன்னாடி அவங்களோட கடைசி ஆசை நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்றதுதான். அதுக்காகத்தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். சொல்லுப்பா, நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணணுமோ பண்றேன். எங்க மாமா என் செல்வி? நான் அவளை உடனே பார்க்கணும். செல்வி, என்னாச்சு உனக்கு? என்னாச்சுமா உனக்கு? ஏன் இப்படி இருக்க சொல்லுமா? என்னாச்சு உனக்கு? ஏன் இதுவும் பேச மாட்டேங்கிற? என்னாச்சு உனக்கு? அவளால பேச முடியாதுப்பா. நான் செஞ்ச பாவத்துக்கு என் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டா. அன்னைக்கு நீயும் உங்க அம்மாவும் வந்து செல்விய பொண்ணு கட்டிட்டு போனீங்களே, அதுக்கப்புறம் அந்த பயலை இனிமே ஊருக்குள்ள விட்டு வைக்க கூடாது. இவளை இழுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு முன்னாடி அவனை போட்டு தள்ளணும். இது என்னோட கௌரவ பிரச்சனை. அவனா நானு பாத்துறேன். என்ன உயிரிடவே பார்க்க முடியாது. பெத்த அப்பனை விட அவன் பெருசா போயிட்டான். நீங்க எனக்கு அப்பா மட்டும்தான், ஆனா அவர் எனக்கு உயிர். இவ இவ்வளவு தைரியமா பேச ஆரம்பிச்சிட்டான்னா என்னை மீறி ஓடி போறதுக்கு தயாராயிட்டான். இங்க பாருடி, இவ துணிமணி எல்லாம் எடுத்து வை. இவ இனிமே இங்க இருக்க கூடாது. என் புள்ளிய எங்க கூட்டிட்டு போறீங்க? என் அண்ணன் வீட்டுக்கு. விஜய், டைம் ஆச்சு, டீ கொண்டு வா. இது வந்துட்டுங்க. ஏய், என்னாச்சு? என்ன புதுசா வைக்கப்படுற? என்னாச்சு? நீங்க அப்பாவாக போறீங்க. வாவ். ஹலோ, நான் விஜய் பேசுறேன். எங்க இருக்கீங்க? போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கேன். அங்க எதுக்கு போனீங்க? நமக்கு பிறக்க போற குழந்தையோட படிப்பு செலவுக்காக இப்பவே சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சந்தோஷம் தானே? மேலும் விவரங்களுக்கு அணுகிடுவீர். தமிழகம் எங்கும் உள்ள அஞ்சலக அலுவலகங்கள். டாக்டர் ஐயா, என் பொண்ணு பொழைச்சுக்குவாங்களா ஐயா? இந்த ஆக்சிடென்ட்ல செல்விக்கு தலையில பலமா அடிபட்டு இருக்கு, அதனால அவங்களுக்கு பேரலிட்டிக் அட்டாக் ஆயிருக்கு. இன்டர்னல் இன்ஜுரி இருக்கிறதால மேஜர் சர்ஜரி தேவைப்படுது. அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இந்த ஹாஸ்பிட்டல்ல கிடையாது. சிட்டியில இருக்கிற ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல தான் இந்த சர்ஜரி செய்ய முடியும். அதுக்கு நிறைய செலவாகும். என் சொத்து அழிஞ்சாலும் பரவாயில்ல டாக்டர், என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. ஓகே, நான் அதுக்கான ஏற்பாடு பண்றேன். சரிங்க டாக்டர்யா. நான் பணக்காரனா இருந்தப்ப என் பொண்ணை கட்டிக்க எத்தனையோ பேர் வந்து கேட்டாங்க. இவளை குணப்படுத்துறதுக்காக இருந்த சொத்தை எல்லாம்
என் பொண்ணுக்கு செலவழிச்சிட்டேன். இந்த நிலைமையில அவளை ஏத்துக்க யாருமே தயாரா இல்லை. செல்வி, பணக்கார வீட்டு பொண்ணு, அழகான பொண்ணுங்கிறதுக்காக நான் அவளை காதலிக்கல. நான் காதலிச்சது அவளோட மனச. அவளும் அப்படித்தான் செல்வி. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே என்னோட மனைவிதான் செல்வி. உனக்கு நான் இருக்கண்டா, நான் இருக்கேன். அஞ்சலக சிறு சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்திருவேன். பாதுகாப்பானது, லாபகரமானது, மத்திய அரசின் உத்தரவாதம் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அணுகிடுவேன். மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சிறு சேமிப்பு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அனைத்து மாவட்டங்கள். சென்னை நகர்பகுதி, துணை இயக்குனர் சிறு சேமிப்பு, சென்னை மாநகராட்சி. தமிழகம் எங்கும் உள்ள அஞ்சலக அலுவலகங்கள். ஆணையர் சிறு சேமிப்புத்துறை, சென்னை 600002. தமிழ்நாடு அரசு சிறு சேமிப்புத்துறை.